நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாளே உங்களுக்கு இந்த இதை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா, நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி நிறைய பேர் கேள்விகளை கேட்குறீங்க. பெரும்பாலான கேள்விகள் கேட்ட நான் ஏற்கனவே பதில் சொன்ன கேள்விகளாக இருக்கிறதுனால, தயவுசெய்து கேள்விகளை கேட்பதற்கு முன்பு கொஞ்சம் வேறு ஏதாவது புது வீடியோக்களில் பேசியிருக்கிறேனான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 207வது வீடியோ, எந்த திசையில் எந்த நாட்டுக்கு போகும்ன்ற வீடியோவில் பாஸ்கர் கொடுத்துருக்குறீங்க. ஜோதிட திருவள்ளுவர், ஜோதிட விஞ்ஞானி, போரும் பட்டம், ரெண்டு பட்டம், சூப்பர் பட்டம். குருஜிக்கு வணக்கம். பொதுவாக சூட்சுமம் சூட்சுமம் பிராணன் சித்திரம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லையே, ஏன்? ஒரு நிகழ்வுக்கு மூணு கிரகம் காரணம் என்று விளக்கியிருக்கிறீங்க. எந்த ஒரு சம்பவத்திற்கும் மூன்று கிரகம் வந்து காரண கிரகங்களாக அமையும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அதாவது ஒரு தனி ஒரு கிரகத்தால் எந்த ஒரு நிலையும் எந்த ஒரு செயலும் நடப்பதில்லை. இந்த ஒரு சம்பவம் என்பது கிரகங்களின் கூட்டு செயல். இரண்டு அல்லது மூன்று கிரகங்களில், பொதுவாக மூன்று கிரகங்கள், மூன்று கிரகங்களின் கூட்டு செயலால் தான் ஒரு சம்பவம் நடக்கிறது. பாவகமும் அப்படித்தான். இப்போ 8 மணி 2 மணம் சுபத்துவம்னு, 8 மணம் 12 மணமும் வந்து வெளிநாடு அமைப்புகளுக்கு இதாக இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி 3, 7, 12 பாவகங்கள் திருமணத்திற்கு துணையாக இருக்கக்கூடியவை. எப்படி சொல்கிறேன், 7 பாவகம் களத்திர பாவகம், சிற்றின்பம். 3 பாவகம் வீரியம். 12 பாவகம் போகம். திருமணத்தினால் கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது, திருமண அமைப்புகளில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது, தாம்பத்திய சுகம் கிடைக்கிறது, அதன் மூலம் புத்திரபாக்கியம் கிடைக்கிறது. ஆக ஒவ்வொன்றொன்றும் கனெக்டிவிட்டி தான். சில இடங்களில் 2 பாவகங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற நிலையில், சில இடங்களில் 3 பாவகங்கள் தொடர்பு கொள்ளும். அதே போல் சில இடங்களில் 2 கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற நிலையில், சில இடங்களில் 3 கிரகங்கள். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, சூட்சுமம் தசாபுக்தி அந்தரம் அமைப்பிற்கு வந்து விட்டதற்கு பிறகு அதற்கு கீழே உள்ளே நுழைகின்ற சித்திரம் சூட்சுமம் பிராணன் போன்ற அமைப்புகளை வந்து நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லையே, ஏன் ஐயா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஏன் ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா, நான் எடுக்கிறேன், நான் எடுக்கத்தான் செய்வேன் எல்லா விஷயத்திற்கும். பொதுவாக ஒரு தொழில் அமைப்பு எப்போது எந்த சம்பவம் நடக்கும், ஆப்ரேஷன் எப்போ செய்யலாம், குழந்தை எப்போது பிறக்கும், அந்த துல்லியத்துக்கு தான். இப்போ வந்து பொதுவாகவே உச்சத்திற்கு சென்ற, ஒரு உச்சத்திற்கு சென்ற பிறகு வருகின்ற சலிப்பு அனைவருக்குமே உண்டு. ஒரு நிலையை வந்து ஆர்வத்தோடு ஒரு விஷயத்தின் பின்னால் ஓடுகிறீர்கள், துரத்துகிறீர்கள். அந்த விஷயம் கிடைத்ததற்கு பிறகு அந்த பொருளின் மீது இருக்கின்ற ஆர்வம் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். எல்லா நிலைகளிலும் உச்சத்தை அடைந்தவருக்கு ஓரளவுக்கு, அதுக்காக நான் வேறு மாதிரி தப்பாக அர்த்தம் எடுத்துக்காதீங்க. ஒரு முறை கென்னடி கேட்டாராம், அமெரிக்க அதிபர் கென்னடி என்ன கேட்டாராம், என்ன பெரிய எதிர்காலம் எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. உலகின் மிக அதிகாரமுள்ள, சர்வ அதிகாரமுள்ள பதவி அமெரிக்க அதிபர் பதவி. அந்த அமெரிக்க அதிபர் பதவிக்கு பிறகு ப்ரமோஷன் சொன்னால் உலகத்தினுடைய, பிரபஞ்சத்தினுடைய தலைவனாகிய ஈசன் கீசன் தான் போயிடணும். அப்போ அமெரிக்க அதிபர் ஒருவரே வந்து என்ன கேட்குறாரு, என்ன பெரிய பிரமாதமான எதிர்காலம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டதை போல, அமெரிக்க அதிபருக்கு அடுத்து இவர் என்ன பெரிய உயர்ந்த பதவி வேண்டும் என்று கேட்டதைப் போல, ஒரு நிலையின் உச்சத்தை அடைந்ததற்கு பிறகு சில விஷயங்களில் ஈடுபாடுகள் குறையும், சலிப்புத்தன்மை கூட வரும். இப்போ இதை நீங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சித்திரம் சூட்சமும் சித்து பிராணன் சித்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா, ஒரு காலத்தில் அதெல்லாம் சேர்ந்து என்னுடைய ஜாதகத்திலே எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாட்களில் வருகின்ற சித்திரம் பிராணன் அமைப்புகளெல்லாம் துல்லியமாக கணக்கிட்டு கொண்டிருந்தவன் நான். இப்போது அது தேவையில்லாமல் போயிடுச்சு. சில விஷயங்களில் நீங்களும் ஒரு நிலைமைக்கு வரும்போது இது மாதிரியான ஒரு சலிப்பு தன்மைகள் ஏற்படும். ஆயினும் எல்லா நிலைகளிலும் ஒரு சம்பவம் எப்போது எப்படி நடக்கும் என்பதை கணிப்பதற்கு அந்தரத்தையும் 9 பங்காக பிரிக்கக்கூடிய சித்திரம் சூட்சமம் பிராண அமைப்புகளுக்கு வந்தே தீர வேண்டும். சரி, ஒரு நிகழ்வுக்கு 3 கிரகம் காரணம், அதையே தசாபக்தி அந்தரம்னு கணிக்கிறோம். ஒரு எந்த கிரகத்தின் சூட்சமம் பிராணன் சித்திரம் எப்படி கணிப்பது, உதாரணமாக கல்யாணம் வெளிநாடு செல்வது போன்றவைகள், இதை எப்படி கணிக்கிறது, இதுக்கு மேதமையும் அனுபவமும் வேணும்னு உங்களுக்கே புரியுது, அப்படி ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? கொஞ்சம் அனுபவம் வந்தால் நிச்சயமாக இதெல்லாம் வந்துடும். எந்தெந்த பாவகம், 8, 12 பாவகத்தை எப்படி பொருத்தி பார்ப்பது,
ஈஸியாக தெரியறது அந்தரம். அந்தரம் 10 நாள் 1 வாரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். மிகச்சிறிய அந்தரம் கூட 1 வாரம் 10 நாளுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். மிகப்பெரிய அந்தரம் 5.5 மாதம் 6 மாதம் இருக்கும். அப்போ அந்த அந்தரத்தின் அந்தரம், ஆனால் அந்தரங்கள் சுக்கரதசையில் பெரிய பெரிய அந்தரங்கள், சுக்கரதசை சனிதசையிலாம் பெரிய பெரிய அந்தரங்கள் வரும் இல்லையா, 5.5 மாதம் 6 மாதம். அப்போ கணக்குகள் உங்களுக்கு எப்போது தேவை அப்படிங்கிறத பொறுத்து தான். சித்திரம் அந்த அந்தரம் தசாபக்தி வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன் எளிமையாக. நீங்கள் அந்தரம் சித்திரம் சூட்சமெலாம் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கணக்குகளாக சொல்லித்தர வேண்டும். உயர்நிலை வகுப்புகளில் இதை நிச்சயமாக சொல்லித்தருவேன். என்ன தான் சாஃப்ட்வேர் போட்டு கம்ப்யூட்டர் வந்து கணிக்க தெரிந்து கொண்டாலும், கம்ப்யூட்டர் கணித்தாலும், நீங்கள் மேனுவலாக தசாபக்தி கணக்குகள் அந்தர கணக்குகளை கணக்கிட தெரிந்திருக்க வேண்டும். அப்போது தான் வேறு சில சூட்சம விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். எப்படி வந்து இது இந்த 120 / 40, 40 ஆல் பெருக்கு 120 ஆல் வகு இந்த மாதிரியான கணக்குகள்லாம் ஏன் வந்தது, இந்த இடத்துல 120 எண் எப்படி வந்ததுன்றதெல்லாம் அந்த அந்தரம் கணக்குகள் பிரிக்க வரும்போது சொல்லித்தரேன். ஆன்லைன் வகுப்புகளில் இது கண்டிப்பாக இருக்கும். ஆன்லைன் வகுப்புகளில் கணிதங்களை சொல்லித்தராமல் ஆன்லைன் வகுப்பு நடத்தவே முடியாது. ஆகவே அது வரைக்கும் பொறுத்துருங்க. ரெண்டாவது என்ன கேள்வி கேட்குறீங்க, பங்கமில்லாத ஒளிபரிந்திய குரு பார்வை எல்லா ஜடகாரகத்திற்கும் நிவர்த்தியா? குரு பார்வை எல்லா ஜடகாரகத்திற்கும் நிவர்த்தியா? எல்லா உயிர்காரகம் ஜடகாரகம் ரெண்டுக்கும் எடுத்துக்கலாம். ஜோதிடமனம் மகா அற்புதம் D-066 கட்டுரையில் சில நிலைகளில் குரு பார்வை உயிர்காரகத்திற்கு நிவர்த்தி ஆனால் ஜடகாரகத்திற்கு அல்ல என்கிறது. இந்த சில நிலைகளில் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லுவேன். யார்? பாஸ்கர். ஜோதிடமே விதி மற்றும் விதி விளக்குகளுக்கு இதில் இருக்கிறது தான். விதி விதி விளக்கு இதை எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படின்றதுல தான் மேதமை இருக்கிறது. எங்கே எதை பொருத்தி பார்த்து பலன் அறிவது, என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல தான். என்ன கேட்குறீங்க, பங்கமில்லாத ஒளிபரந்திய குருவின் பார்வை எல்லா ஜடகாரகத்திற்கும் நிவர்த்தியா? குருவின் பார்வை நிச்சயமாக எல்லாத்திற்கும் நிவர்த்தி தான். குருவின் பார்வை ஒரு விஷயத்தை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு குருவிற்கு உண்டு. அது ஜடகாரகத்துவமாக இருந்தாலும் உயிர்காரகத்துவமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குருவின் பார்வைக்கு நிச்சயமாக உண்டு. ஆகவே அதுலேயும் பங்கமற்ற குருவின் பார்வை எல்லா நிலைகளையும் மாற்றுவார். அதை ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் கூட எழுதியிருக்கிறோம் பாருங்கள், என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், குருவுக்கும் சனிக்கும் வீட்டோ பார்வை உண்டு. குரு அனைத்தையும், இப்போ இந்தியா பாகிஸ்தானை பிரச்சனை வரும்போதெல்லாம் சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருந்து நமக்கு வந்து இதாக இருக்கிற மாதிரி, இந்தியா சைனா அப்போ இதில் இருக்க மாதிரி, நல்லதையும் நல்லதை குரு வீட்டை போவரால் செய்வார், கெட்டதை சனி வீட்டை போவரால் செய்வார். ஆகவே எத்தகைய ஒரு நிலையும் சனி பார்வை நிச்சயமாக சனி தொடர்பு மாற்றும் கெட்டதாக. எத்தகைய ஒரு நிலையும் பங்கமற்ற ஒளி பொருந்திய குரு வந்து நல்லதாக மிகப்பெரிய வீட்டை போவராக மாற்றுவார். ஆகவே குருவின் பார்வை எல்லாத்துக்கும் தான். இதில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, சில நிலைகளில் அப்படின்னு ஒரு மகா அற்புதம் கட்டுரையெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, உயிர்காரக துருவத்துக்கு நிவர்த்தி ஆனால் ஜடகாரகத்துக்கு அல்ல. ஆம், எல்லா இடங்களிலும் விதியும் விதிவிலக்கும் இருக்கிறதை போல அனுபவம் வர வர எந்த இடத்தில் விதி இருக்கிறது, எந்த இடத்தில் விதிவிலக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதற்காகத்தான் சில நிலைகளில் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ஒரு பாயிண்டை வச்சு தான் அடுத்த விஷயத்த சொல்லுவேன். இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பங்கள் வந்துடக்கூடாது அப்படின்றத. இதற்கும் அனுபவம் தேவை பாஸ்கர். சரி, சமீபத்திய வீடியோக்களில் குருபார்வை எல்லா உயிர் ஜடகாரகத்திற்கும் நிவர்த்தின்னு குறிப்பிட்டிருக்கிறீங்க. ரெண்டு ஒன்று தானே சில நிலைகள்னு சொல்லிட்டேனே. எல்லா விதிகளும் எல்லா இடத்திலும் பொருந்துவன அல்ல. ஏழரை சென்னையில், ஜென்மச்சென்னையில், அஷ்டமச்சென்னையில் எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னால் எங்கோ ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார். நான் அஷ்டமச்சனையில் தான் எனக்கு வந்து எல்லாமே நடந்ததுன்னு சொல்லுவார். என்னுடைய ஜென்மச்சனையில் தான் எல்லாமே எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவார். உள்ளுக்குள்ளே புகுந்து பார்க்கும்போது வேறு விதமான விஷயங்களில் பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக நல்லா இருந்திருப்பார். அதையும் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். விருச்சிகராசிக்காரர் ஒருத்தர் வந்தார், 2012 கல்யாணம் ஆகி நல்லா இல்லை, கல்யாணம் ஆகி 2013 என்னமோ கல்யாணம், ஒரு 6 வருஷமாக 2019 வந்திருப்பார். அதை கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், 6 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லையே அப்படின்னு சொன்னால், ஐயோ இந்த 6 வருஷம் தான் நான் டாப்பாக இருக்கிறேன், 2013 கல்யாணம், இந்த 6 வருஷத்தில் நாங்கள் ரொம்ப பயங்கரமாக சரியான வருமானம் எல்லாம் ஓகே, இந்த 6 வருஷம் தான் நான் ரொம்ப நல்லா இருக்கும், புள்ள இருக்குதாயான்னு கேட்டேன். உடனே அந்தம்மா அழ ஆரம்பிச்சிச்சு. புள்ள மட்டும்தாங்க இல்லை, பின்னாந்து பிறந்தேன்னு கேட்டேன். 6 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகலை, அதுக்கு தானே என்ன தேடி வந்திருக்கிற, வாழ்க்கையில் நீ சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் பறக்கலை,
இந்த பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் புள்ள பத்துக்கிறதுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சது, வாழ்க்கையின் ஆதார விஷயத்தையே கெடுத்து விட்டதுக்கு பிறகு நீ என்ன தான் தொழிலில் சம்பாரிச்சு என்ன பிரச்சனை, 6 வருஷமாக பிள்ளை இல்லை, அடுத்தவங்க உன்னை பற்றி என்னென்னப்பா, அவன் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா உன்னை எப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம்னா ஆமாங்கன்னார். அப்படித்தான் சில நேரங்களில் நம்ம புரிஞ்சிக்காமல் சில விஷயங்களை பண்ணுவோம். ஆகவே எல்லா நிலைகளிலும் குரு பார்வை உயிர் ஜட காரகத்திற்கு நிவர்த்தி தான். சில நிலைகளில் எங்கே விதிவிலக்கு எங்கேயாவது இருக்கும், அந்த விதிவிலக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா, எல்லாவற்றிற்கும் விதியையும் விதிவிலக்கையும் பொருத்தி பார்க்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறேன். சரியா, அடுத்து நீங்களே இன்னொரு கேள்வி, ஜோதிடத்தை பெரிய நிகழ்வுக்கு மட்டுமே பார்க்குறோம், சிறிய நிகழ்வுக்கு பார்க்கறதில்ல. என்ன பார்க்கறதில்ல, தொழிலில் கிளை தொடங்குவது, வித்திய ஆரம்பம், பஞ்சாங்கத்தில் நல்ல நேரம் பார்க்க, இவையெல்லாம் கருத்தில் பண்ணும், இதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் ஜோதிடத்தை நீங்கள் ஒரு விதமாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நான் ஒரு விதமாக புரிந்து கொண்டிருக்கிறேன், அப்படித்தான் வச்சுக்கணும். ஜோதிடத்திலேயே இருக்கின்ற ஒருவர் எல்லாவற்றிற்கும் ஜோதிடம் பார்ப்பார் தன்னை அறியாமல். என்னை கேட்டிங்கன்னா ஒரு இடத்த கிளம்புறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஹோரா பார்ப்பேன், ராகாலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், ராகாலத்தில் தான் செய்வேன். ஏன்னா எனக்கு ராகு நல்ல பிளானட், எனக்கு எல்லா ராகு காலத்துலேயும் நல்லது நடக்கும். ராகாலம் வந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன், அந்த ராகு காலத்தில் தான் நல்லேன்னு சொல்லுவேன். அதைத்தான் நான் நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். ராகு காலம் எல்லோருக்கும் தீமை செய்வது அல்ல. பிறப்பு ஜாதகத்தில் எவர் ஒருவருக்கு ராகு அதிகமான சுபத்துவமாக இருக்கிறாரோ அப்போது விஷ காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராகு காலம் அவருக்கு நன்மைகளை செய்யும். புரியுதுங்களா, அப்போ ராகு காலத்தையும் தாண்டி யமகண்டகத்தையும் தாண்டி, யமகண்டகமே இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, யமகண்டகம் யமகண்டம் அப்படின்னாலே அந்த நேரத்தில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. யமகண்டகம் அப்படி கண்டம் அப்படி சொல்லப்படலை. அதே மாதிரி ராகு காலம் யமகண்டம் ரெண்டுமே, ராகு காலம் வந்து ராகுக்குரியது, கேது காலம் யமகண்டம்னு நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. கேது விற்கின்ற காலம் கிடையாது, ராகு கேதுக்கள் ஒரே ஒரு இது தான், ஒரே ஒரு கிரகம் தான். ஜாமக்கோள் ஆரூடம் அமைப்பில் தான் நீங்கள் அந்த ஜாமக்கோள் ஆர்வடம் அமைப்புல தான் வந்து இந்த ராகு காலம் கேது காலம் வருகிறது, ராகு காலம் வருகிறது. அங்கே அந்த ஜாமக்கல் ஆர்வடத்தில் வந்து 9 கோள்கள் கிடையாது, 8 கோள்கள் தான். ராகு கேதுக்கள் ஒரே கோள், ஒரே கிரகமாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க. அதில் தான் வந்து அந்த ராகு காலம் என்பது ராகுவும் கேதுவையும் உள்ளடக்கிய காலம். யமகண்டகம் யமகண்டம் யமகண்ட நேரம் என்பது குருவின் புத்திரனான இவர் யமகண்டகனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நேரம். அது குருவின் புத்திரன், குருவே பெருசு, குருவிக்கு குருவின் துணைக்கோளான யமகண்டக நேரம் தானே தவிர அது கேது காலம் கிடையாது. இன்னும் சிலர் இந்த இடையில ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன், இன்னும் சிலர் மாந்தியை பற்றி நிறைய கேட்குறீங்க, ஐயா மாந்தியை பற்றி சொல்லுங்கள், மாந்தியை பற்றி சொல்லுங்கள், மாந்தியை பற்றி. 9 கோள்களோட ஜோதிடம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. மாந்தி என்பது துணைக்கோள், சனியின் துணைக்கோள் மாந்தி, குருவின் துணைக்கோள் யமகண்டம் யமகண்டகன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். சனியின் துணைக்கோளான மாந்தியும் எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் மற்ற துணைக்கோள்கள்லாம் எடுத்துக்கணும், ஒரு லெவலோடு நிறுத்திடணும். 9 கோள்கள்னால் 9 கோள்கள் தான். ஏன் நெப்டியூன் யுரேனஸ் ப்ளூட்டோ கூட நம்முடைய இந்திய வேத ஜோதிடத்தில் இல்லைன்றதை சனியின் பார்வை பாவத்துவ அமைப்பில் வச்சு உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். ஆகவே மாந்தி வந்து ஆரூடம் பிரச்சனம் என்பது போன்ற ஒரு தற்காலிக நிலைக்காக, ஒரு பிரச்சனம் பார்ப்பதற்காக உபயோகப்படக்கூடிய நிலை. அதுலேயும் அந்த சோழி பிரச்சனம்னோடு சொல்லுவாங்க, அதுலேயும் இந்த அமைப்புகளில் கேரளா போன்ற நம்முடைய மேற்கு மாநிலங்களில் கேரளாவில் இதை பற்றி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து மாந்தி வந்து தமிழ்நாட்டில் மாந்தியை பார்க்க தேவையில்லை. ஆர்வம் பிரச்சனைக்காரங்க ஜாதக பலன் அறிகிற விஷயத்தில் 10வதாக ஒரு கோள்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. 9 கோள்கள் தான், 9 கோள்களுக்கு அதில் சில கோள்களுக்கு துணைக்கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய பூமியினுடைய சந்திரனே ஒரு துணைக்கோள் தான். குருவுக்கு துணைக்கோள்கள் இருக்கின்றன, சனிக்கு துணை, மிகப்பெரிய கிரகங்களுக்கு துணைக்கோள்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றான மாந்தி இது போன்ற விஷயங்களை இங்கே கொண்டு வந்துட வேண்டாம், அப்படி கொண்டு வந்தால் ஜோதிடம் வேறு வகையில் சிதறும். ஆகவே மாந்தியை பற்றி கவனிக்கவே வேண்டாம், மாந்தியை வைத்து ஜாதக பலனை சொல்ல வேண்டாம், ஜாதக பலன் தெரியாது, அது தப்பு. மாந்தி ஆரூடம் பிரச்சனம் போன்ற மாடு எப்போது காணாது போச்சு, இது எப்போ இவர் என்ன இப்போ இது இன்றைக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கொடுக்கும்போது ஆரூட சோழி பிரச்சனை முறைகளில் வந்து பார்க்கக்கூடிய சில அமைப்புகளில் மாந்தி வந்துவிடும். சரியா, 9 கோள்களோடு ஜாதக பலன் அறியக்கூடிய சில நிலைகளை நிறுத்தி வைத்து விட வேண்டும், 9 கோள்களோடு நிறுத்தி வைத்து விட வேண்டும். சரி, அடுத்து என்ன கேட்டீங்க, பஞ்சாங்கத்தில் நல்ல நேரம் பார்க்க எவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் அந்த முகூர்த்த அமைப்பு, எனக்கெல்லாம் இதில் சில இது தெரியவே தெரியாது, நான் அதுக்கு அடிக்கடி சொல்லுவேன். ஜாதக பலன் என்பது ஒரு ஜோதிட கணித முறைகளில் மிகவும் சுலபமானது முகூர்த்த கணிதம்.
முகூர்த்தம் குறிப்பது மிகவும் சுலபம். பஞ்சாங்கம் அதுக்குதான், முகூர்த்தம், ஜாதகம், ஆரூடம், பிரச்சனம் போன்ற பல வகையான கணிதங்கள் உள்ளதில் கடினமான பகுதியான ஜாதக பலன் சொல்லுவது எப்படி என்பதில் தேர்ச்சி பெற்ற நான், எனக்கு முகூர்த்தம், மிகச் சுலபமான முகூர்த்தம் கணிக்க தெரியாது. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே போகலை. பஞ்சாங்கத்தை பற்றி சில நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்குவேனே தவிர ரொம்ப ஆழமாலாம் அது உள்ளே போய் பார்க்குறதுல என்னுடைய அத்தனை கவனமும் எதிர்கால பலன் அறிதல் தான். பஞ்ச அங்கங்களில் வந்து மிகவும் கடினமான ஒரு விஷயமான ஒரு மனிதனின் எதிர்கால பலனை சொல்லக்கூடிய ஜாதகத்தை ஆய்வு செய்திருக்கின்ற ஜோதிடனாகிய நான் ஒருவருக்கு முகூர்த்தம் கணிக்க சொன்னால் நிச்சயமாக தெரியாது. அவ்வளவு அதை பற்றி அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போக நான் விரும்பலை. ஆனாலும் அந்த கோரை அந்த அமைப்புகளில் எதற்காக அவைகள்லாம் இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதனால் பஞ்சாங்க விஷயத்தில் சில விஷயங்களில் நான் வந்து அந்த கௌரி கௌரின்னு வந்தீங்கன்னா ஏன் அப்படின்ற பேசிக்கை மட்டும் தான் தெரிஞ்சிருப்பேனே தவிர ஆழமாக உள்ளே போக மாட்டேன். அப்படி உள்ளே போனோம்னா அது பத்து பொருத்தம் அப்படி இப்படின்னு போகும். அந்த பத்து பொருத்தமே எனக்கு பிடிக்காத சமாச்சாரம். ஏன்னா அது முழுமையாக அது வந்து தவறான ஒன்றுன்றதை ஏன் அது வந்து பத்து பொருத்தம் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படின்றத உணர்ந்த ஜோதிடன் தான். ஒரு நாலு பத்து பேர் பிழைக்கிறதுக்காக வந்த பத்து பொருத்தம், பத்து பேருடைய வாழ்க்கையை தவறாக பலன் சொல்லி பிழைப்பதற்காக அது இப்போது மெதுவாக உணரப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா பஞ்சாங்கத்தெல்லாம் நல்லா என பார்க்க எவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஹோரை கோச்சாரம் ராசிபலன் நட்சத்திரம், நானே ராசிபலன் சொல்கிறேன் ஜோசியர் உங்ககிட்ட எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். அப்போ கோரை கோள்சாரம் ராசிபலன் நட்சத்திரம் தாராபலன் திதி யோகம் கரணம் புலிகன் காலம் என் கணிதம்னா கிட்ட போயிடாதீங்க. கௌரி நல்ல நேரம், இதில் சிலவற்றை பார்க்க வேண்டாம் என்று ஏற்கனவே கூறியுள்ளீர்கள் என்றாலும் அனைத்தையும் இங்கு குறிப்பிட்டுள்ளேன். பாஸ்கர் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு குருஜி வந்து ஒரு வள்ளி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து கேள்வியை கேட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கோரைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் எல்லா நிலைகளிலும். இந்த கோரையை விட தமிழனின் பஞ்சபட்சி சாஸ்திரம் இல்லை அது பக்காவாக இருக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? பட்சி சாஸ்திரம் ஊன், இந்த பட்சி சாஸ்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட்சி சாஸ்திரம் இதை விடவே கரெக்டாக இருக்கும். அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் அந்த பட்சி சாஸ்திரப்படி தான் வந்தாங்க. அதுவும் ஒரு வகையில் ஆரூட பிரச்சனை முறை தான். ஜாதகத்தின் தசாபக்தி அமைப்புகளோடு இந்த கோரை பட்சி சாஸ்திரம் இவைகளை பொருத்தி பார்க்க வேண்டும். என் கணிதத்தில் இங்கே கொண்டே வந்துடாதீங்க. என் கணிதம் என்பது ஒரு ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சக்கரை என்பதை போல என் கணிதத்தில் சில விஷயங்களை உணர முடியும் அவ்வளோதான். அதெல்லாம் துல்லியமாகலாம் சொல்ல முடியாது. என் கணிதத்தில் பேரை மாற்றி வச்சுக்கிட்டா நான் பிரபலம் ஆகிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரை மாற்றி வைத்த ஏற்கனவே பிரபலமாக இருந்து இப்போதும் எப்படி இருக்கிறாங்க பேரை மாற்றி வச்சுக்கிட்டாங்கன்ற நிலைமையை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சரி, கோரை கண்டிப்பாக பாருங்கள். கோரை பார்க்க வேண்டும். கோரை தான், கோரையிலேயே நான் வந்து ஒரு மணி நேர கோரையை நாலு நாலு நிமிஷமாக பிரிச்சிருவேன். நான் சப்கோரையாக பிரிப்பேன். அந்த சப்கோரையாக பிரித்து இப்போ அந்த நாலு நிமிஷம் நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குற ஆளுனா இன்றைக்கி நேரம் இல்லாதனால அப்படி போகுது. நம்முடைய வாழ்க்கையை பற்றி என்னமே ஒரு கடுமையான காலகட்டம் வரும்போது தான் வந்து ஆழமாக உள்ளே பார்ப்போம். மேலோட்டமாக ஒரு பொதுவான நல்ல தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது ஜோதிடத்தில் அவ்வளோலாம் ஆர்வம் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கஷ்டகாலம் வரும்போது தான் ஜோதிடத்தில் அதிகமான நம்பிக்கை வரும். நல்லா இருக்கும்போது யாரும் ஜோசியத்தையே நம்ப மாட்டோம், கடவுளையும் நம்ப மாட்டோம். நல்ல புக்திகள் நடக்கும்போது இது கிடையாது. கடுமையமான இப்போ செவ்வாதசை நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு அஷ்டம சனி செவ்வாதசை முழுக்க முழுக்க தம்பியை பறிகொடுத்தேன். கடுமையான ஒரு மன அழுத்தங்களாக இதில் இருந்தேன். ஜோதிடம் மட்டுமே வந்து ஒரு இதாக இருந்தது. என்ன 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 நாளைக்கு என்ன நடக்கும், என்ன ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்கும், பிளானட்டை எப்படி நம்மளை கொண்டு போகுது. இந்த மனதை அடக்கியிருந்தால் வேறு விதமாக இந்த நிகழ்வை பண்ணியிருக்க முடியுமா? தம்பி இறந்தபோது ஒரு நாலு மாதம் மென்டலியாக ஒரு மன நோயாளி போல் இருந்தேன். ஒரு நான்கு மாத காலம் என்னால் வந்து என்னுடைய மனதையே கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னுடைய தம்பி 30 வயது தம்பி இறந்தபோது, திருமணமாகாத தம்பி, அவன் மேல் நான் உயிரையே வைத்திருந்தேன். அடிக்கடி இன்னும் உயிரோடு இருக்கின்ற அடுத்த ரெண்டு தம்பிங்கிட்ட சொல்லி அழுவேன். சகோதர பாசம் என்றால் என்னவென்று காட்டி விட்டு இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட மனம் சற்று தம்பியின் மரணத்தால் இதாக இருந்தால் கூட ஜோதிடத்தில் ஏன் இப்படி நடந்தது நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். இந்த அமைப்புகளை கூட இத்தனைக்கும் ஏற்கனவே அந்த விஷயத்தை கணித்தும் கூட அது தாங்க முடியல. சகோதர விரயம் ஏற்பட போகிறது, சகோதர நஷ்டம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத இவ்வளவு தூரம் கணிச்சிருந்தும் அதை தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அதில் ஒரே ஒரு உறுத்தல் இருந்தது, அந்த பரிகாரம் காலகஸ்திக்கு தம்பி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை ரொம்ப நம்புற வேணாம். காலகஸ்திக்கு என்னுடைய இறந்து போன என்னோடய தம்பி ரொம்ப பிடிவாதமாக நின்னார். நான் கிளம்பிக்கிட்டு வான்னு கூப்பிடும்போது அப்படி பிடிவாதமாக நின்னார். ஆக அந்த மாதிரியான அமைப்பு இல்லை. கஷ்டம் வரும்பொழுது மட்டுமே ஆழமாக நம்ம ஜோதிடத்தை பார்க்க ஆரம்பிப்போம். சாதாரணமாக நல்ல நிலைமைகள் இருக்கும்போது இன்றைக்கி நமக்கு நேரம் நல்லா இருக்குல்ல, இப்போது நேரம் நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு, நம்ம நம்பிக்கையை
கொஞ்சம் இதாக தான் இருப்போம். எல்லா நிலைகளிலும் பார்க்கப்பட வேண்டியது ஹோரை அமைப்புகள். எல்லா நிலைகளிலும் ஹோரையை பாருங்கள். உங்களுடைய ஜாதகப்படி அட்டமாதிபதி அவயோக கிரகங்கள் உங்கள் இதிலேயே ஒரு நூல் பிடிச்சா போல கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு யோகம் தான் பொதுவான குரு ஹோரை அனைத்திற்கும் நன்று நல்லதாகவே இருக்கும். உலகத்திற்கே ஒரு பொதுவான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குருவும் சுக்கிரனும். உங்களுக்கு சுக்கிரன் வந்து கொஞ்சம் ஆகாத கிரகம், பாபத்துவமாக இருக்கிறது, சுக்கரஹோரை கூட வேலை செய்யாது. ஆனால் குரு ஹோரையில் வந்து எதுவும் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். உங்களுக்கு ராஜயோகாதிபதி சனி, சனியின் துறைகளில் இருக்கிறீங்க, சனி சுபத்துவமாக இருக்கிறார், கனி அதிக சுபத்துவமாக இருக்கிறார், ஆதிபத்திய விசேஷத்தோடு இருக்கிறார், சனி ஹோரை கூட நல்ல நன்மைகளை தான் செய்யும். ஆதிபத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக கோரை பாருங்கள். கோச்சாரம் ஜென்மம் அஷ்டமம் இது ரெண்டை தவிர கோச்சாரம் பெரியதாக அளவில் உங்களை பாதிக்காது. ஜென்ம ராகு, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அஷ்டமராகு, சனி ராகு தான் கோச்சாரத்தை கையில் எடுத்துக்கிறதே. துன்பம் வர்றது அப்போத்தான் ஜென்மச்சனி அஷ்டமச்சனியில். அதனால தான் வந்து ஜாதகமே செயலற்று போயிடும்னு சொல்கிறேன். ராசி பலன், இப்போ நான் சொல்கிற ராசி பலனே பொதுவானது தான், ஆயினும் ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அக்கறையோடு சொல்கிறதுனால ஒரு 20-30% பேருக்கு நான் சொன்னது நடக்கலாம். ராசி பலன். நட்சத்திரம், நட்சத்திரம் எதற்கென்று புரிந்து கொள்ளுங்கள். நட்சத்திரத்தின் ஒளியை சந்திரன் வாங்கி அதை பிரதிபலித்து, நட்சத்திரங்கள் தான் தசாபக்தி அமைப்புகளுக்கு அடிப்படையான கிரகங்கள். சம்பவத்தை நடத்தி காட்டுவது நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களின் ஒளித்தன்மையின் அடிப்படையில் அந்த சம்பவங்கள் நடக்கிறது. அதைத்தான் பராசர மகரிஷி 120 வருடங்களான ஒரு உடுமகாதசி அமைப்பாக அதை பிரித்து கொண்டு வந்து நமக்கு சொன்னார். அதற்காக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவனா, இந்த நட்சத்திரத்தில், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் இப்படி இருப்பான்னு சொன்னாலே தப்பு. அஸ்வினி மகம் மூலம் மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் சாமியாராக போயிடுவார்னா தப்பு. அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருடைய கேது எப்படி இருக்கிறார், அவர் சனிக்கேதுவோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரா, மற்ற காம்பினேஷன்ஸ் வந்துடும். அதனால் நட்சத்திரத்தின் அமைப்பின் அடிப்படையில் மட்டுமே எந்த விதமான அமைப்புகளும் பலன்களும் நடந்து விடுவதில்லை. அதை விட காரகத்துவமும் ஆதிபத்தியமும் ரொம்ப முக்கியம். ஆகவே நட்சத்திரத்தை எங்கே பொருத்தி பார்க்க வேண்டும் எல்லாத்தையும் பார்க்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே தாராபலன்னு கேட்குறீங்க. ஆமாம் தான், 3, 5, 7 நட்சத்திரங்கள் சில விஷயங்களை நல்ல பலன்களை தராது என்பது உண்மைதான். ஆனால் அதை எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முகூர்த்தம் கணிக்கும் போது, முகூர்த்தம் குறிக்கும் போது, ஒரு இடத்திற்கு கிளம்பும் போது தாராபலன் பார்க்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் தாராபலனை விட தசாபக்தி அந்தரங்கள் மிக முக்கியமானவை. வலுவான தசாபக்தி அந்தரங்கள் நடக்கும்போது தாராபலனா இடப்படாதே, செயல்படாதே. 3ஆம் அதிபதி வதைதாரை 3, 5, 7 இடத்துல வதைகிறதே எல்லாம் இருக்கும்போது ஒரு விபத்தே நடக்கணும்னு இருக்கும்போது வலுவான தசாபக்தி அந்தரங்களில் வந்து உங்களுக்கு விபத்தெல்லாம் நடக்காதே. தசாபக்தி அந்தரங்கள் அங்கே முக்கியத்துவமாக வந்துடும் இல்லையா. அதனால தான் டோட்டல் ஒட்டுமொத்த ஜாதகத்தை நான் அங்கே கொண்டு வந்து விட்டு என்னவா சொல்லிடுறேன், சுபத்துவம் சூட்சும வலு என்கின்ற ஒரு நிலை அமைப்பை அதுக்காகத்தான் சொல்லிடுறேன். சுபத்துவம் சூட்சும வலு அமைப்பை அதுக்கு தான் சொல்லிடுறேன். புரியுதுங்களா உங்களுக்கு. ஆக இந்த அமைப்பில் தாராபலன் பார்க்க வேண்டும். திதி யோகம் காரணம், இந்த திதி யோகம் காரணம்லாம் சில பேர் சொல்லுவாங்க, திதி சூன்யம், அப்படியே இந்த காலை வாங்கிட்டு அந்த காலை விட்டு போயிட்டேன், திதினால தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அவர்லாம் ஜோசியத்தை இன்னும் உணராதவர். திதியை பிடித்தவன் விதியை அறிந்தவன் ஆண்டு எதுக்கு மோனையோட சில விஷயங்கள்லாம் விளையாடுவாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. திதியை பார்க்க வேண்டாம், யோகத்தை பார்க்க வேண்டாம், காரணத்தை பார்க்க வேண்டாம், அதை முதன்மையாக பார்க்க வேண்டாம். அதுவும் தேவை அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு ஊர்தான். சாப்பாடு, ஜாதக பலன் என்கின்ற சாப்பாடு சுபத்துவம் சூட்சுமவழு. அதில் எதில் சுபத்துவம் பார்க்குறோம், ஆதிபத்தியம் காரகம், கோள்கள் அவற்றின் ஆதிபத்தியங்கள், அவற்றின் காரகங்கள், ராசி வீடுகள் அவற்றின் அந்த பாவக சுபத்துவங்கள். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நான் சொல்லுகிற விதத்தில் தெளிவாக பலன் வரும். திதியில யோகத்தில் கரணத்துலலாம் ஒன்றுமே கிடையாது. திதி யோகம் கரணம் என்பது அது ஒரு வகையில் ஓரமாக இருக்கிறது தான். திதி சூன்யம் ஆயிடுச்சு, திதி சூன்யமான ஒரு இடத்துல சுபத்துவம் இருந்தால் திதி சூன்யம் வேலை செய்யாது. இந்த புஷ்கரணவம்சம்ன்றதை சொல்கிறது கூட புஷ்கரணவம்சம் எந்த இலக்கணம் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் துணை அமைப்புகள் தானே சொல்கிறேன். எந்த ஒரு இடத்திலும் சுபத்துவம் பாவத்துவம் 100% துல்லியமாக முன்னே நிற்கும் இந்த திதியில். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன விஷயம், இப்போ திதி சூன்யம் சொல்கிறீங்க, யோகத்தை பார்க்கிறீர்கள், கரணத்தை பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களால் ஜாதக பலனை அறிய முடியாமல் போய்விட்டதுன்னு அர்த்தம். ஜாதக பலனை அறிய முடியாமல் போய்விட்டது, இந்த ஜாதகத்தில் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பதை கணிக்க இயலாதவர்கள் தான் அந்த நேரத்தில் கிடையாது இருக்கக்கூடிய திதி யோகம் கரணம் போன்றவைகளை சொல்லி உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம்.
அதனால இந்த திதி சூன்யம், திதி யோகம், கரணம் இதுல எல்லாம் வராதிங்க. திதிப்படிதான் இந்த இது நடக்குது, விதியே திதியில தான் இருக்கு. இதெல்லாம் சும்மா எதோ மணிக்காக சொல்லப்படும். யோகத்தில் கரணத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பொழுது 9 கோள்களின் ஆதிபத்திய கோள்களின் காரகத்துவங்கள், 12 வீடுகளின் ஆதிபத்தியங்கள், அவைகள் அந்த தலத்தின் மேல் அமர்ந்த அமைப்புகள், அதன் சுபத்துவ பாபத்துவ சூட்சும நிலை, இதை அடுத்து தசாபக்தி அமைப்புகளை தெளிவாக புரிந்து கொள்ளுகிறீர்களோ, அப்போது இந்த திதி சூன்யம், திதி யோகம், காரணம் இதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் சும்மா ஊறுகான்றது புரிஞ்சு போயிடும். உங்களுக்கு ஆழமாக ஜோதிடத்தை உணர இயலாதவர்களே, கணக்குகளின் அடிப்படையில் ஒரு திதியில் பிறந்தவன் இப்படி இருப்பான், ஒரு கரணத்தில் பிறந்தவன் இப்படி இருப்பான், ஒரு யோகத்தில் பிறந்தவன் இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சுக்கு நல்லா இருக்கும், சம்பவத்தை பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சும விதி அமைப்புகள் அப்படியே சம்பவத்தோடு அப்படியே ஃபிக்ஸ் ஆகும். இவன் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறானா, பாரியா சூரியன் சிம்மம் சிவத்துவம் சுபத்துவமாக இருக்கு. ஏதாவது ஒரு திதி எடுத்துக்கங்க, பஞ்சமி திதியில் பிறந்தவன் அனைவரும் அரசு வேலை பார்ப்பான்னு சொல்ல முடியுமா? முடியாது. சஷ்டி திதியில் பிறந்தவன் அனைவரும் பிச்சைக்காரனாக இருப்பான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் வலுவான தசாபக்திகளும் வந்து அவன் லக்னாதிபதியாக இருந்தால், லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அவர் 100% உறுதியாக அரசலாபம், தந்தையின் தொழில் இதை அனுபவிப்பார் அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். இதுதான் நான் சொல்லுகின்ற ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு. எல்லா விதமான கோள்களின் அமைப்பு, எல்லா விதமான பஞ்சாங்க இந்த அமைப்புகளையும் பொருத்தி பார்த்து நானே ஒரு லெவலுக்கு வந்து அதன் பிறகுதான் இந்த சுபத்துவம் பாவத்துவம் சூட்சும அமைப்புகளை சொல்லுகிறேன். அப்படி சொல்றதுனால உங்களுக்கு இந்த இதை எளிமையாகவே உங்களுக்கு புரியும். அதனால நான் ஏற்கனவே ஒரு 10-15 வருஷத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி, வீணா போனது மாதிரி மற்ற இடங்களுக்குள்ள போயிட வேண்டாம். சரி பாஸ்கர், நீங்க கேட்ட மாதிரி தசாபக்தி அந்தரங்கள் சித்திரம் சுற்றுமன்னா உயர்நிலை வகுப்புல பார்ப்போம், இதுல பார்ப்போம், ஆன்லைன் வகுப்புல பார்ப்போம். இன்னொரு 10-15 நாள் ஆன்லைன் வகுப்புகள் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். சரியா, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.